தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன் என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். That is what we have been thinking as we worship God. நாம் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Amen. Amen. Today we are there and we will be singing all about God's great qualities, character, His greatness, glory, might, power, love, grace, omnipotence and omnipresence, eternity, invincibility and so on. அப்படியாக நம்முடைய தேவனுடைய வல்லமை குறித்து, மகிமை குறித்து, கிருபை குறித்து, வல்லபத்தை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவரை வெல்ல முடியாததை குறித்து, அவருடைய எங்கும் நிறைந்திருப்பதை குறித்து, அவர் எல்லாம் அறிகிறதை குறித்து, அவருடைய எல்லா விதமான காரியங்களை குறித்து நாம் அந்த பாடல்கள் மூலமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். Good and great words we sing with. நல்லது, அப்படிப்பட்டதான காரியங்களை தியானித்து ஆராதிப்பது. And we were filled with emotions and admiration. அப்படியாக நாம் நம்முடைய உணர்வு பூர்வமாகவும் நாம் அப்படியாக அவரை புகழ்ந்தும் பாடுகிறோம். Certainly we can feel a lot of gratitude in our worship. அப்படியாக இந்த ஆராதனையிலே நிச்சயமாகவே ஒரு நன்றி அறிதல் இருக்கத்தான் செய்கிறது. Amen. Amen. But the question that comes to us from the Holy Spirit is, do you know whom you have believed? ஆனால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து இப்படியாக ஒரு கேள்வி வருகிறது, நீ ஆராதிக்கிறவர் நீ அவரை அறிந்திருக்கிறாயா, இன்னார் என்று அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான இடத்துல கேள்வி கேட்கிறேன். So I want to share only for about 10 minutes. Do you know whom you have believed? அப்படியே குறித்து ஒரு 10 நிமிஷ நேரங்கள் உங்களோடு கூட நீங்கள் அறிந்திருக்கிறவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பதை குறித்து. Every single person on earth, whether they are atheists, corrupt politicians, businessmen, thieves, or common men and women, or pious people, everybody mention God in their talk. பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனா இருக்கலாம், அவன் நாஸ்திகனா இருக்கலாம், ஆஸ்திகனா இருக்கலாம், அவன் அரசியல்வாதியா இருக்கலாம், சாதாரண மனிதனா இருக்கலாம், ஒரு சாதுவா இருக்கலாம், எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவரவருடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனை அவர்கள் சொல்லுகிறது உண்டு. அவருடைய காரியங்களிலே they mention God in their talk. அவருடைய பேச்சிலே தேவனை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். But Paul firmly says in 2 Timothy, I know whom I have believed. ஆனால் 2 தீமோத்தேயிலே பவுல் இப்படியாய் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். How can you know if you are like the rest of the 850 crores of the people in the world when you mention God, or you are different? இப்படியாக 850 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவனை குறித்து, தேவனை நான் தேவன் என்று சொல்லி அவர்களை பேச்சிலே சொல்லும் போது நீங்கள் அவரை அவர்களைப் போலத்தான் சொல்லுகிறீர்களா, இல்லாவிட்டால் அவர்களை விட நீங்கள் வித்தியாசமாய் தேவனை அறிந்திருக்கிறீர்களா? When it comes to knowing God whom you have believed, are you different from the rest of the world? நீங்கள் தேவனை அறிகிறேன் என்று சொல்லுகிற அந்த காரியத்திலே நீங்கள் உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை விட நீங்கள் வித்தியாசமானவர்களாய் காணப்படுகிறீர்களா? What is the evidence that you truly know God? என்ன ஒரு ஆதாரம் இருக்கிறது நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்று? Just three evidences you and I must have if you truly know him. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் தேவனை அறிந்திருப்பீர்களானால் அது மூன்று வித காரியங்களிலே நாம் பார்க்க முடியும். அதனுடைய ஆதாரம், the first evidence is the evidence is the quality of your worship life. பாருங்கள், முதல் ஆதாரமானது உங்களுடைய ஆராதனையுடைய அந்த தரத்தை பொறுத்ததாக இருக்கிறது. Amen. 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 Turn with me to John 4th chapter. யோவான் 4 அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Jesus told the Samaritan woman who was arguing with Jesus about the traditions of worship. அப்படியாக அந்த சமாரிய ஸ்திரியானவள் ஆராதனையினுடைய பாரம்பரியத்தை குறித்து கர்த்தராகிய இயேசுவோடு கூட அவள் விவாதித்துக் கொண்டிருக்கிறாள். Then Jesus said from verses 22 to 24. அதன் பின்பாக இயேசு அவளோடு கூட இப்படியாக 22 வசனம் முதல் 24 வசனத்தில் சொல்லுகிறார், You worship what you do not know, we worship what we know, for salvation is from the Jews, but the hour is coming and is now here when the true worshippers will worship the Father in spirit and truth, for the Father is seeking such people to worship him. God is spirit, and to those who worship him must worship him in spirit and truth. 4 அதிகாரம் 22 முதல் 24 வரை இப்படியாக, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். When Jesus tells this woman, we worship what we know, what does he mean?
நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயோடு கூட சொன்னதனுடைய அந்த காரியம் என்ன? He explains immediately, true worshippers will worship the Father in spirit and truth. அந்த காரியத்தை குறித்து உடனடியாக சொல்கிறார், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு கூட தொழுது கொள்வார்கள். True worship does not mean how beautifully you sing. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் என்ன அழகாக பாடுகிறோம் என்று அல்ல. It's not about the music. அது இந்த மியூசிக்கையும் பொறுத்ததல்ல. It does not even mean how often you get together with other believers to worship the Lord. இது மற்ற விசுவாசிகளோடு கூட சேர்ந்து நீங்கள் எவ்வளவாய் சேர்ந்து ஆராதிக்கிறீர்கள் அதே பொறுத்ததும் அல்ல. Jesus said the place doesn't matter. இயேசு சொன்னார் ஆராதிக்கிற இடத்தையும் இடத்தையும் பொறுத்ததல்ல. The traditions of worship, stand up, sit down, raise your hand, the traditions of worship, they ஆராதனை நேரத்தில் உட்கார வேண்டும் எழும்ப வேண்டும் அப்படிப்பட்டதான பாரம்பரியத்தை பொறுத்ததல்ல. What matters, as he says, is your body, soul and spirit, as well as your entire daily life, should be involved in honoring the holy God with your thoughts, speech and actions. அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறது என்று சொல்லும்போது அனிதின வாழ்க்கையிலே உன்னுடைய சரீரம் ஆவி ஆத்மா சேர்ந்து நீ அதை எப்படியாக அதை நீ செயல்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து இருக்கிறது. Amen. Amen. Singing holy, holy, holy God is good. தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிப்பது நல்லது. பட் வாக்கிங் அகார்டிங் டு தட் தாட் இன் மை லைஃப் அண்ட் ஆக்ஷன் இஸ் த ட்ரூ வர்ஷிப். ஆனால் அந்த காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கை அனுதின வாழ்க்கையில செயல்படுத்துகிறேனா என்பதை இந்த 2 மணி நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிப்பது நல்லது. ஆனால் வருகிற வாரம் முழுவதுமாய் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்து காட்டுவதுதான் உண்மையான ஆராதனை. ஆமென். ஆமென். தென் Only then I know whom I have believed. அப்போது மாத்திரமே நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று நான் அறிய முடியும். Worshipping the Lord as your savior and redeemer must involve your going to Jesus Christ every day for forgiveness, grace and mercy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகராய் மீட்பராய் நீ ஆராதிப்பதனுடைய காரியம் என்னவென்றால் நீ அனுதினமும் அவரிடத்திலே போய் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெறும்படியாக நீ செல்லுவது. If you call him your savior, நீ அவரை அவருடைய இரட்சகர் என்று அழைப்பாய். Go to him every day for forgiveness. அவரிடத்தில் தினந்தோறும் நீ போ பாவ மன்னிப்புக்காக. He is your king. அவருடைய ராஜாவா இருப்பாரானால் then ask him every day what you should do. ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ தினந்தோறும் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். God is looking for such true worshippers. அப்படிப்பட்ட உண்மை உள்ள தொழுது கொள்கிறவர்களையே தேவன் அவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார். Evidence that I know God is from my worship life. அப்படியாக தேவனை நான் அறிகிறேன் என்பதனுடைய முதல் ஆதாரம் என்னவென்றால் என்னுடைய ஆராதனையுடைய தரத்தை பொறுத்தது. Secondly, இரண்டாவது ஆதாரம், the evidence that I know God is the strength of my faith. அந்த இரண்டாவது ஆதாரம் என்ன? நான் என்னுடைய விசுவாசத்தினுடைய எவ்வளவு பலப்பட்டிருக்கிறேன் என்னுடைய விசுவாசத்திலே. The more you meditate on his greatness, his goodness, His grace, His glory, His awesome power, His matchless wisdom, the more you will be reassured of His ability to make His calling in your life come true. அவர் உன்னை அழைத்த அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்பதனுடைய காரியம் என்னவென்றால் அவருடைய மகத்துவம், அவருடைய நன்மை, அவருடைய குணாதிசயங்கள் அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை உன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிப்பது. Do you know God is almighty? உங்களுக்கு தெரியுமா தேவன் சர்வபலவர்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. Then why are you worried when you have a problem tomorrow? ஏன் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஏன் அப்படியா நீங்கள் கலங்கி போகிறீர்கள்? He is almighty. அவர் சர்வவல்லவர். You believe? நீங்கள் நம்புகிறீங்களா? You confess? நீங்கள் அதை அறிக்கையிடுகிறீங்களா? Yes. How do you know you confess and you really know? நீங்கள் அறிகிறீர்கள் என்றும் அதை அறிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? அது பிரச்சனை வரும்போது, when bad news come, அது துர்ச்செய்தி வரும்போது, then you know whether you believe God is almighty. நீங்கள் அப்போது அவர் சர்வவல்லவராய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாரா என்பதை நீங்கள் அந்த நேரத்தில் நம்புகிறீர்கள். ஆமென். ஆமென். சர்வவல்லவர் என் சொந்தமானார்னு பாடிட்டு வீட்டு ஏதாவது ஒரு வேலையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, அம்போன்னு மாரடிச்சுட்டு இருக்கோம். You don't know God as God Almighty. அப்படியாக நீங்கள் தேவனை சர்வவல்லவர் என்று அறியவில்லை அந்த நேரத்தில். Amen. You say nothing is impossible with him. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்கிறீர்கள். You sing on Fridays. வெள்ளிக்கிழமை பாடுகிறீர்கள். But when Saturday comes. ஆனா சனிக்கிழமை வரும்போது. When we face daily struggles. அப்படியான தினசரியான சோதனைகளை மேற்கொள்ளும்போது. Do we know whom we have believed? அப்படியாக நான் அறிந்திருக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்து அந்த விசுவாசிக்க வேண்டும். Or do we slide back to our own smarts, our own strength, our own efforts for the rest of the week? அல்லாவிட்டால் நாம் நம்முடைய சொந்த காரியங்களிலே, சொந்த திறமையிலே, சொந்த ஐடியாக்களிலே நாம் போய் அதை சால்வ் பண்ண பார்க்கிறோம்.
confidence of knowing him as the almighty God is the way we trust him throughout the week in our daily life. நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன் இன்னார் என்பது சர்வபலவர் என்பதை அறிகிறது என்னுடைய ஆதாரம் என்ன என்னுடைய ஆராதனையினுடைய மற்ற வாழ்க்கையில் அந்த வாரத்தின் மற்ற பகுதிகளில் எல்லாம் நான் அவரை நம்புவது. Amen. 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 For Paul, knowing God intimately and personally was a 24/7 affair. பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் தனி வாழ்க்கையிலும் அவர் கர்த்தரை அறிந்திருந்தது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் ஒரு வாரத்தில் உள்ள 7 நாள் அப்படிப்பட்டதான அந்த வாழ்க்கை அனுபவம் அவருக்கு உண்டாயிருந்தது. The unceasing journey of knowing Jesus Christ, it persuaded him beyond any doubt that Jesus Christ was able to guard what he has entrusted to Paul. தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதை அவர் காத்துக் கொள்வார் என்கிறதான அந்த வாக்கு தத்தத்தினுடைய காரியத்தை அவர் நிச்சயமாய் காத்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவபூர்வமாய் உணர முடிந்தது. ஆமென். ஆமென். உங்க கையில ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, வேலையை கொடுத்திருக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தவர் உங்களை ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்துல கொண்டு வந்து அழைத்திருக்கிறார். ஆமென். 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 அவர் இன்னார் என்று நான் அறியும் போது எனக்கு அந்த அழைப்பையும் பாரத்தையும் ஊழியத்தையும் பொறுப்பையும் கொடுத்த தேவனாலே காத்துக்கொள்ள முடியும் என்ற முழு நிச்சயத்துக்குள்ளே நான் வருவேன். ஆமென். 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 டேவிட், he had a knowledge of God. It led to many many wonderful songs that he even sing today in our worship. தாவீதை பாருங்கள், அவருக்கு தேவனை குறித்து நல்ல அறிவு இருந்தது. அவர் அநேக பாடல்களை ஏற்றினார். அந்த பாடல்களை இன்று கூட நாம் பாடினோம். பட் ஹிஸ் நோயிங் காட் டஸ் நாட் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் வித் சிங்கிங் சாங்ஸ் ஆர் ரைட்டிங் சாங்ஸ். அவரை அப்படிப்பட்டதான தேவனை அறிகிற அந்த காரியங்கள் அவர் பாடல்கள் எழுதுவதிலே அவரை நிறுத்திவிடவில்லை. ஹிஸ் நாலேஜ் ஆஃப் காட் இன்க்ரீஸ் ஹிஸ் ஃபேத் ஃபார் எவ்ரி டே பேட்டில்ஸ் வெதர் ஹி வாஸ் பேட்டிலிங் த லயன்ஸ் அண்ட் பேர்ஸ் ஆர் கோலியாத். அவர் தேவனை அறிந்திருக்கிறார் என்கிறதான அந்த அறிவின் விசுவாசம் என்னவென்றால் அனுதினம் அவர் சந்தித்த பிரச்சனைகளாகட்டும் அல்லாவிட்டால் கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவர் சந்தித்த கரடியாகட்டும் சிங்கமாகட்டும் அந்த காரியங்களிலே அதை அவர் வெளிப்படுத்தினார். 1 Samuel 17 chapter. 1 Samuel 17 ஆம் அதிகாரம். Please stand with me. 1 Samuel 17 chapter. 1 Samuel 17 ஆம் அதிகாரம். Verses 45 to 47. 45 முதல் 47 வரை திருப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு தாவீது நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று புலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். டேவிட்ஸ் நாலேஜ் தட் காட் இஸ் ஆல்மைட்டி, he is the God of Lord of hosts, it led to his victory in the battle with Goliath. Senegalin kathar avar sarva vallavar ennude thanudaiya vaalkaiyile and Goliathudaiyodu kooda yuddhathukku pogumbodhu avar adai arindirundar. The knowledge he had in his head, in his heart, it went to the battle. அவருடைய இதயத்திலும் தலையிலும் இருந்த அந்த தேவனை குறித்ததான அறிவு அந்த யுத்தத்திலே அவரை நடத்தி சென்றது. And not only it didn't stop there, when with this knowledge went to faith to know with the knowledge of God, it led, that victory led for the Israelites to know God, what type of God they serve. அந்த தேவனை குறித்ததான அறிவை அவர் அந்த யுத்தத்திலே பயன்படுத்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவன் யார் என்பதை அவர்கள் சரியாக அறிந்து கொண்டார்கள். The God of Israel does not save with sword and spear. That's what they have to know, and David's faith showed them that. பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பது இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தாவீது அறிந்திருந்தவனுடைய ரகசியம். And the rest of the earth, the Philistines and everybody, they may know that there is a God of Israel. அப்படியாக இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை அந்த பெலிஸ்தியன் மாத்திரமல்ல பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வவல்லவர். இந்த அறையில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, என்னுடைய தேவன் சர்வ சர்வத்தின் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற விசுவாசத்தோடு உலகத்திலே போய் நாம் யுத்தத்தை செய்யும் போது உலகத்திலே எதிரிகளாக இருக்கிறவர்களுக்கு நம்முடைய தேவனை குறித்து தெரியும். நம்மோடு இருக்கிற சக விசுவாசிகளுக்கு இந்த தேவன்
கத்தியினாலும் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் யுத்தம் செய்கிறவர் அல்ல என்றும் தெரிந்து கொள்வார்கள். Amen. Amen. I think the evidence that I know God is comes from my faith. பாருங்கள், தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்பதனுடைய ஆதாரம் என்னுடைய விசுவாசத்துக்குள் இருந்து வெளியே வருகிறது. Abraham's knowledge of God's greatness led him to deeper faith. பாருங்கள், தேவனை குறித்ததான அந்த அறிவின் விசுவாசம் ஆபிரகாமை அதிலே ஆழமாய் நடத்தி சென்றது. In Romans 4 chapter 17 and 18 Paul says like this. இப்படியாக பவுல் ரோமரின் 4 அதிகாரம் 17-18 இல் இப்படியாய் சொல்கிறார். In the presence of the God in whom he believed, who gives life to the dead and calls into existence the things that do not exist, in hope he believed against hope. பாருங்கள், 17-18 இல் இப்படியாய் வாசிக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கப்படி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். If you believe in God's greatness, it leads to deeper faith. அப்படியாக தேவனுடைய அந்த பெரிய காரியங்களை நீங்கள் நம்புவீர்களானால் அதை அது அப்படியான ஆழமான விசுவாசத்துக்குள் உங்களை நடத்தி செல்லும். Thirdly, first, the evidence that I know God, in whom I have believed, is from my worship life. Secondly, it is from my faith life. அப்படியாக முதலாவதாக நான் நம்புகிறவர் இன்னார் என்பது அறிந்திருக்கிறேன் என்பது ஆதாரம் என்ன? என்னுடைய ஆராதனையுடைய தரத்தை பொறுத்தது. இரண்டாவதாக நான் அந்த விசுவாசத்திலே நான் அதை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறேன். Amen. Thirdly and lastly, மூன்றாவதாக கடைசியாக, the evidence that I know God is from the commitment of my service to him. நான் அவரை நம்புகிறேன் என்பதை குறித்துதான அவரை அறிந்திருக்கிறேன் என்பதான அந்த விசுவாசத்தினுடைய ஆதாரம் என்ன? நான் எனக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நான் எவ்வளவாய் நிறைவேற்றுகிறேன். The more I know him as a gracious and merciful and loving God, the more I would seek to declare his gospel to other people. எவ்வளவாய் நான் தேவனை குறித்து அவர் நல்லவர் இரக்கமுள்ளவர் என்பதை அறிகிறேனோ அவ்வளவாய் அவரை குறித்து நான் புறஜாதிகளுக்கு அவரை சொல்லுவேன். அவர் கிருபை உள்ளவர், அன்பானவர், அவர் நேசிக்கிறவர் என்று நான் அறிந்து கொள்ள அதை நான் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது, மற்றவர்கிட்ட சொல்லதான் முடியும். Amen. Amen. And the more I know him as a righteous judge who will judge the sinners to damnation, the more I would seek to bring others to Christ. அப்படியாக அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதையும் அவர் பாவிகளை அவர் நியாயந்தீர்க்க வருகிறவர் என்பதை நான் எவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நான் பாவிகளிடத்திலே நான் அதை அவரை குறித்து சொல்ல முடியும். Turn with me to 2 Timothy 1st chapter. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். We will all read together 11 and 12. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து 11ஆம் 12ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 2 Timothy 1 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் verses 11 and 12. 11-12. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புற ஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். Amen. Amen. And in verse 9 Paul says God saved us and called us to a holy calling in Christ Jesus before the ages began. பாருங்கள், இப்படியாய் அவர் 9வது வசனத்தில் சொல்கிறார், தம்முடைய தீர்மானத்தின் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். If I know this eternal God, இப்படிப்பட்டதான நித்திய ஜீவனை நான் அறிந்திருந்தால், who called me to this holy calling before I was born, நான் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பரிசுத்த அழைப்புக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் அறிந்திருந்தேன், then I am confident of this calling. நான் அப்போது அவருடைய அழைப்பை குறித்து நான் நிச்சயித்திருப்பேன். And I will be able to go on in his service. நான் அவருடைய அந்த ஊழியத்திலே நான் பொறுப்பை நான் நிறைவேற்ற கடந்து செல்வேன். Fully trusting him to God what he has entrusted me. Fully trusting him to God to protect what he has entrusted to me. எனக்கு ஒப்பு கொடுத்ததை அவர் நிச்சயமாய் காத்துக் கொள்வார் என்கிறதை நான் முழுமையாய் நம்பினால் மாத்திரமே நான் அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். Amen. Amen. உங்களுக்கும் எனக்கும் நம்மை அழைத்த தேவனை நம்ம அறிந்திருப்போனால் அந்த அழைப்பிலே நாம் உண்மையாயிருப்போம். அமேன். எல்லாரும் நம்மை விட்டு விலகி போனாலும் நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அவருடைய ராஜ்யத்துக்காக அழைத்த தேவன், அவருடைய ஊழியத்துக்காக அழைத்த தேவன், அவர் நம்முடைய அழைப்பை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். Do we really know in whom I have believed? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். Shall we all stand up? எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம தொடர்ந்து ஆராதிக்கும்.